வெல்கம் டு சினிஃபிலியா. இது ஐடன் செக் பார்ட் டூ. பார்ட் ஒன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம், நம்ம ஹீரோ உங்கள் அண்ணனை பார்த்துறாரு, பார்த்தது மட்டும் இல்லாமல் துரத்திட்டு போகிறாரு. அவனை இவரை பார்த்தோன்னே ஓடுறான். ஷார்ட்கட்லாம் பூந்து போய் ஹெல்மெட்டை கட்டி பார்த்தா அது அவங்க அண்ணனே கிடையாது. செம்ம காண்டாயிடுறாரு, எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. இங்கே பசங்க தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவனை பிடிச்சி கேட்குறாங்க, ஏன் பசங்க ஏன் துரத்துற, என் பசங்க பின்னாடி ஏன் வர அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா இவன் அந்த ஃப்ளோரில் இருக்க ஒரு பொண்ணை பார்க்க தான் வந்திருக்கான். அவங்க வீட்டில் இருக்கவங்க போலன்னு நினச்சிதான் பயந்து ஓடி இருக்கான். இது எல்லாத்தையும் யாரும் கண்காணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோக்கு திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகள் கேட்டுகிட்டே இருக்கு, ஏன் இதை பண்ண, ஏன் இதை எனக்கு பண்ண. இங்கே போலீஸ்காரங்க வந்து திட்டுறாங்க, மேடம் நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களால் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படின்னு அந்த லேடி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மார்க்கிங்க்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன மார்க்கிங், இவங்க யாருக்குமே புரியல அந்த மார்க்கிங்கை பற்றி. என்ன மார்க்கிங் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க யாருக்குமே அந்த மார்க்கிங்கை பற்றி தெரியாது. எல்லாரோட காலிங் பெல்லுக்கிட்டே ஒரு சிம்பிள் இருக்குது, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு இவங்க தெரியாமல் எல்லாரும் திருத்திட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வெறித்தனமா எல்லா பொருளையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. நோட்டீஸ் போர்டில் அவங்க அண்ணனோட போட்டோ போட்டு வாண்டட்னு போட்டிருக்கு. இவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது, எங்க அவன் வந்து அவர் கொண்டுட போறான்ட்டு. மழை ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு, இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சீலிங்ல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. என்னடான்னு மேலே பார்த்தா அவரோட அண்ணன் சீலிங்ல தொங்கினே வராரு. இவரு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சொட்டிக்கிட்டே வருது. இவருக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அவரோட அண்ணன் அப்படியே கீழே குதிச்சு அவர் கழுத்தை நெரிக்கிறாரு. இவர் வலியில துடிக்கிறாரு. டப்னு எழுந்து பார்த்தா இது எல்லாமே கனவு. கையை ரொம்ப ஆக்ரோஷமா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. தேய்ச்சி தேய்ச்சி கையில இருந்து ரத்தமே வந்துடுது. கை கழுவிட்டு திரும்புறாரு. அப்ப ஸ்டாண்ட்ல ஒரு அழுக்க பிரஷ் இருக்கு. இது யாருதுன்னா அவங்க அண்ணந்து. திரும்பி பார்த்தா கீழெல்லாம் அழுக்கா இருக்கு. கையில ஒரு ராட் எடுத்துட்டு அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இப்ப ரிப்பீட்டடா அந்த வார்த்தை அவர் கார்ல கேட்டுட்டே இருக்கு, எனக்கே இதை பண்ண, எனக்கே இதை பண்ண அப்படின்னு. கதவை திறந்து பார்த்தா ஒரு ஒய்ஃப் பக்கத்துல அவன் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. கதவை திறந்து பயங்கர ஆக்ரோஷமா தட்டுறாரு. இதை பார்த்து அவங்க ஒய்ஃபே பயந்துடுறாங்க. பார்த்தா இது எல்லாமே ஹீரோட இல்யூஷன் தான். கோவத்துல அங்க இருக்க எல்லா பொருளையும் அடிச்சு அடிச்சு உடைக்கிறாரு. அப்ப கூட இவரு சுயநினைவுக்கே வரமாட்டேங்கிறாரு. தட்டி தட்டி எல்லா பொருளையும் உடைக்கிறாரு. எனக்கு என்னதான் பண்ண சொல்றோம், உனக்கு என்னதான் வேணும் சொல்லு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தட்ட ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு இதை நிறுத்துறீங்களா, இனிமே உங்க கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நான் பசங்களை கூட்டிட்டு ஸ்டேட்ஸ் போறேன், இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. செம்ம கோவத்துல இருக்காரு. கையில பெரிய ஹாக்கி ஸ்டிக் எடுத்துட்டு வராரு. ஆக்ரோஷமா அடிக்கலான்னு போறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல, யாரோ இவரை கண்காணிக்கிற மாதிரியே இருக்கு. திரும்பி பார்த்தா ஒரு லேடி ஓடுறா. யாரான்னு பார்த்தா இவங்க பசங்களை காப்பாத்தினவதான். நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவரு துரத்துக்கிட்டே போறாரு. அந்த லேடி உள்ள போய் கதவு சாத்திக்கிறா. கதவு தோறுங்க, என் அண்ணனை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவன் இங்கதானே இருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. உள்ள இருந்து எந்த சத்தமே வராம ரெண்டு ஸ்டெப் வச்சுறாரு. அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்படின்னு கேக்குறாரு. அவன் இங்கதான் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கான், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த லேடி கெஞ்ச ஆரம்பிச்சிருது. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. கார்ல வந்து உட்கார்ந்துட்டு அவங்க அண்ணனோட டைரி எடுத்து பாத்துட்டு இருக்காரு. அதுல இவங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதை பாத்துக்கிட்டே எதிர்க்க பாக்குறாரு. அவங்க அண்ணன் அப்பதான் வர்றாரு. அந்த பில்டிங்குள்ளயும் போறாரு. ஹாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாரு. அவன் ஸ்ட்ரெயிட்டா அந்த பில்டிங்குள்ள போயிடுறான். இவரால சுத்தமும் முடியாதனால வந்து உட்கார்றாரு. அப்போ பார்த்தா பயங்கரமா நிக்கிறான். இங்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. கடைசியா ஹீரோ அவன் அடிச்சா ஊஞ்செல்லாம் குழப்பிடுறாரு. யார் நீ, அண்ணன் எங்க இருக்கான் அப்படின்னு கத்துறாரு. யூஹே, அவளை பாத்தீங்களா, அவளை பாத்தீங்களான்னு கேக்குறான். யாரு யூஹே அப்படின்னு கேக்குறான். அவன் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடறான். அப்புறம் இவங்க கீழே வந்துடுறாங்க. அவங்களோட அண்ணனோட ரூம்ல தான் இருக்காங்க. அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவளை கொஞ்ச நாள ஆளை காணோம். என்னாச்சுன்னே தெரியல, எங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் இப்படி இருந்தது இல்லையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அந்த மெசேஜை பாக்குறாரு. இதே மாதிரி மெசேஜ் தான் அவங்க அண்ணன் அனுப்பினதை இவர் பாத்திருக்காரு. இவ லாக்க மாத்திருக்கா, அது மட்டும் இல்லாம ஏன் கிரெடிட் கார்டை கண்ணா பின்னான்னு செலவு பண்றா அப்படின்னு சொல்றான். என்னது கிரெடிட் கார்டா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஆமா, ஒரு எமர்ஜென்சிக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இவர் யோசிச்சுட்டே திரும்புறாரு. பார்த்தா ஜெனலாண்டா அவங்க அண்ணன் நிக்கிறான். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இவரை பார்த்துட்டு துரத்தினே போறாரு. அந்த ரூம்ல அவனை காணும். அட, இது என் கேர்ள் ஃப்ரெண்டோட ரூம், இது எப்படி இங்க என்னதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே வீடை ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த கார்னர்ல ஏதோ சத்தம் கேக்குது. இவர் போய் பார்த்தா அங்க ஒரு கபோர்டு இருக்கு. கபோர்டு இருக்குன்னு தேடி பாக்குறாரு. அங்க எதுவுமே இல்ல.
அப்புறம் அந்த கபோர்டை உத்து பார்த்தா அதுல ஒரு பொணம் இருக்கு. அது அப்படியே நம்ம ஹீரோ மேல வந்து விழுது. இது யாரோட பொணம்னா அந்த பொண்ணோட பொணம். இந்த பாய் ஃப்ரெண்ட் அதை பார்த்துறான், அழுதுட்டே வரான். அப்பவும் பின்னாடி யாரோ கத்தி வச்சு குத்திடுறாங்க. யாருறான்னு பார்த்தா ஹீரோட அண்ணன். இவரையும் பயங்கரமா அடிக்கிறான். இவர கத்தி எடுத்தோடனே அவன் அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறான். மறந்து இருந்து அவரை பயங்கரமா தாக்குறான். இங்க இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை வருது. அப்ப ஹீரோ அவனை தள்ளி விட்டுட்டு அவனோட ஹெல்மெட்டை கைட்டு ட்ரை பண்றாரு. ஹெல்மெட்டை கைட்டு ட்ரை பண்ணோடனே கத்தி எடுத்து அவரு தொடையிலேயே குத்திடுறான். அது மட்டும் இல்லாம அவரை கொலை பண்ணவும் ட்ரை பண்றான். ஹீரோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறாரு. ஆனா முடியற மாதிரி தெரியல. பக்கத்துல இருக்க செங்கலத்து நச்சுன்னு மண்டையிலே அடிக்கிறாரு. திரும்பினா அந்த லேடியோட வீட்டு டோர் திறந்துருக்கு. அந்த சின்ன பொண்ணு அங்க நிக்கிறா. கதவு சாத்தாத கதவு சாத்தாதன்னு ஓடி வராரு. ஆனா அந்த பொண்ணு பயந்து கதவு சாத்திடுது. அவன் எழுந்து கத்தி எழுந்து குத்தலான்னு ஓடி வரா. இவர் கத்துறாரு, கதுவ துறை கதுவ துறைன்னு கத்துறாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு கதவு திறந்துடுறா. ஜன்னல் வழியா அவர் தலைய புடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றான். எப்படியோ அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடறாரு நம்ம ஹீரோ. உடனே ஓடி வந்து இந்த வீட்டுக்கு ஏதாவது சீக்ரெட் டோர் இருக்கான்னு செக் பண்றாரு. அந்த மாதிரி இந்த வீட்டுல எதுவும் இல்ல. இப்பதான் அவருக்கு நிம்மதியா இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட நிக்கிறா. இவரு கட்ட போற கேப்ல அந்த பொண்ணு அவரோட போனை எடுத்துருது. சுத்தி பார்த்தா எல்லா பொருளும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கிட்டு போக போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா போ போறோம், எங்க அம்மா சூப்பரான வீடு பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. சரி போனை கூட போலீஸ் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு போனை கொடுக்கவே மாட்டேங்கிறா. அது ஏன் போனு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இது ஏன் போனு, இது என் பொண்ணு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிறாரு. இந்த பொண்ணு என்னடானா பேய் மாதிரி கத்துது. அது எந்தன்னு கத்துது. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொம்மையை கட்டி அவகிட்டே கொடுத்துறாரு. போனை பார்த்தா போன் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்றது அப்படின்னு திரும்புறாரு. அம்மா உங்ககிட்ட ஏதாவது போன் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இருக்கே ஏதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு போகுது. அந்த ரூம்ல நிறைய பொம்மைங்க, போனு, ஹேண்ட்பேக், நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பொண்ணு பேர் சொல்லி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. இதுவா, இதெல்லாம் எந்து அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அங்கிருந்து ஒரு பெரிய போன் எடுத்து கொடுக்குறா. அந்த போனை ஆன் பண்ணா அதுல இவரோட பசங்களோட போட்டோ இருக்கு. இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுவா, அது எங்க அம்மாது அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு. உடனே அந்த போனை புடுங்கி ஒரு போட்டோவா காட்டுறா. அதை பார்த்துட்டு அவர் இன்னும் ஷாக் ஆகுறாரு. இப்ப ஒரு வார்த்தைகள் அவருக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கு. பயத்துல பக்கத்துல இருக்க கபோர்டை இடிச்சிட்டு டம்மாலும் கீழே விழுறாரு. இப்ப பக்கத்துல இருக்க கதவு லைட்டா ஆட ஆரம்பிக்குது. பொறுமையா அந்த கதவை திறக்க போறாரு. சரி இந்த கபோர்ட்ல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கபோர்ட திறந்தா அதுக்குள்ள ஒரு பொணம் இருக்கு. இவனால எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரமாட்டேங்க தெரியுமா, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணையும் அந்த பாடியையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுது. மண்டையில ஒரு அடி. அவள் தான் ஹீரோ காலி. இப்பதாங்க பயங்கரமான ட்விஸ்ட் உடைக்கிறாங்க. இத்தனை நாளா இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தது ஹீரோட அண்ணன் கிடையாது, இந்த லேடி தான். இவங்களோட டார்கெட்டே தனிமையில இருக்கவங்களை கொல்றது தான். அதுக்கப்புறம் அவங்களோட பொருளை எல்லாம் எடுத்துக்கிறது. அவங்க பொருளை மட்டும் இல்லைங்க, அவங்க வீடியோ சேர்த்து எடுத்துப்பாங்க. இவங்களோட எண்ணம் என்னன்னா எல்லாமே அவங்களோடது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தது ஹீரோட அண்ணன் கிடையாது, இவ தான். இவ வந்தது ஹீரோட அண்ணனை கொலை பண்றதுக்கு தான். அதுக்குள்ள இந்த பொண்ணு போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னோனே தான் இவ அவளையும் சேர்த்து கொண்டு இருக்கா. அதனாலதான் அவங்க அண்ணன் ரூம்ல நிறைய கேர்ள்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்விஸ்டை யாரும் ப்ரிடிக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படி பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அங்க இருக்கிறது எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கு. போட்டோ ஃப்ரேம் கூட ஃபேக் தான். அங்க இருக்க எந்த பொருளுமே அவங்களது கிடையாது. கிளியரா சொல்லணும்னா அந்த வீடு கூட அவங்களது கிடையாது. ஹீரோ கீழே விழுந்தோடனே அவரோட கிரெடிட் கார்டு போன் எல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போனோம், சீக்கிரம் எல்லாத்தையும் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. இங்க இருந்து கிளம்புற ஐடியால தான் இருக்காங்க போல. ஹீரோயினோட போனுக்கு திடீர்னு நிறைய மெசேஜ் எல்லாம் வருது. என்னடான்னு பார்த்தா கிரெடிட் கார்டு நிறைய யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் இங்க யார் வாங்குறான்னு பார்த்தா இந்த லேடி தான். பர்ஸ தோறக்கறா கிட்டத்தட்ட 20-30 கார்டு இருக்கு. கூடவே ஹீரோட போனும் இருக்கு. இத்தனை கார்டு இருக்குன்னா அவ எத்தனை பேரை கொண்டு இருப்பா. இங்க ஹீரோயின் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க ஹீரோக்கு. ஆனா ஹீரோட போன் தான் இவங்க கிட்ட இருக்குல்ல. ஹீரோயின் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு காருக்கு வந்துடுறாங்க. அப்ப அவங்க பொண்ணு சும்மா கண்ணை ரப் பண்ணிக்கிட்டே இருக்கா. சரி மருந்தெடுக்கலான்னு தேடுறாங்க, மருந்த காணோம். சரி மருந்து எடுத்துட்டு வர பசங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் லாக் பண்ணிட்டு மேல வராங்க. இங்க ஹீரோ சாகல, இப்பதான் அவருக்கு முடிப்பே வருது. உடனே திரும்புறாரு. அவரை சுத்தி நிறைய பாடிஸ் இருக்கு. தன் அண்ணனுக்கு பண துரோகத்தை நினைச்சு கஷ்டப்படுறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இங்க ஹீரோயின் உள்ள வந்து மருந்து தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி இப்படின் கடைசியா அந்த மருந்த தேடி எடுத்துறாங்க. சரி கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அப்போ ஒரு கால் வருது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ.
எங்க இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நான் சொல்ல போறத கொஞ்சம் தெளிவா கேளு அப்படின்னு சொல்றாரு. அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவதான் இப்ப நீங்க யாரா சொல்றீங்க? என் அண்ணனை பார்க்கும் போது ஒருத்திய பார்த்தோம்ல, அவதான். இப்ப அவளுக்கு என்ன? அவ என் அண்ணனை கொண்டுட்டா. அது மட்டும் இல்லாம என் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா, என் வேலெட், என்னோட கிரெடிட் கார்டு எல்லாமே. நீ எங்க இருக்க, பசங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. பசங்க என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சீக்கிரமா போலீஸ் கிட்ட போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்கள போனை வச்சுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவசர அவசரமா கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அப்ப டேபிள்ல ஒரு பை ஃபுல்லா காய்கறி இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு பெரிய பைப் எடுத்து அவங்க மண்டையிலே அடிக்கிறா. யார் அந்த லேடி? இப்ப இவங்க டிசைட் பண்ண வீடு நம்ம ஹீரோவோட வீடு. எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோ கூட சண்டை நடந்தது, இந்த வீட்டை விட்டு போறது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஹீரோ அவசர அவசரமா காலில் வராரு. அவருக்கு ஏழா குலமா அடிபட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம பசங்களை காப்பாத்தணும்னு வராரு. இங்க பிளட் எல்லாம் தொடச்சிட்டு ஹீரோயின் ஒரு ஓரம் போட்டு, இதுங்க பாட்டு அவங்க வீடு மாதிரி பண்ணுதுங்க. இங்க பசங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அம்மா சீக்கிரம் வாங்க, ரொம்ப நேரம் ஆகுது, இங்க உங்க பொண்ணு எழுந்துகிட்டா அப்படின்னு அவன் சொல்றான். அங்க யாருமே ஆன்சர் பண்ணாம அமைதியா இருக்காங்க. ஹீரோட அண்ணனோட வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ்ன்றதுனால ஹீரோ தன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்காரு. இங்க பசங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வருவாங்க வருவாங்க பாத்துட்டு இருக்காங்க. வர்றது யாரான்னு பார்த்தா இவ. ஏய் பசங்களா, எனக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறா. இல்ல தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உங்க அம்மா தான் என்ன அனுப்புனாங்க, அவங்க மேல இருக்காங்க, வாங்க நம்ம மேல போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அந்த பொண்ணும் கதவு துறக்க போறா. அதுக்குள்ள அந்த பையன் நிறுத்திடறான். ஒரு நிமிஷம் இரு மேடம், நீங்க போட்டிருக்க கோட்டு எங்க அம்மா, அது இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேக்குறான். என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல இது எங்க அம்மா, அது எங்க அம்மா உங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். அப்படியே அவன் மூஞ்சி மாற ஆரம்பிக்குது. இல்ல இது ஏன் கோட்டு, இது ஏன் கோட்டு அப்படின்னு சொல்றா. சரி எங்க அம்மா எங்க அப்படின்னு கேக்குறான். வெளில வாங்க, வெளில வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தா அவ செம்ம டென்ஷன் ஆயிடுறா. கதவு தொடங்க தொடங்கன்னு தட்டுறா. இவங்க ஒரு பக்கம் தான் லாக் பண்ணிருக்காங்க, அந்த பக்கம் ஓடி வர அதுக்குள்ள அந்த பையன் லாக் பண்ணிடுறான். வெளியில வாங்க, இது என்னோட காரு, வெளில வாங்க அப்படின்னு கத்துறா. உள்ள இருக்க போனே, இது உங்க கார் இல்ல, இது எங்க கார் அப்படின்னு கத்துது. என்ன தப்பு தப்பா பேசுறீங்க, இதெல்லாம் எந்த அப்படின்னு கத்துறா. பசங்க பயங்கரமா பயந்து அழ ஆரம்பிச்சதுங்க. பாக்கெட்ல கைய விடுறா, கைய விட்டாக்கி ஓபன் பண்ணிடுறா. அந்த பையன் காலை பிடிச்சி இழுக்கிறான். அவ மூஞ்சில ஒரு எட்டு வர உத விட்டு அந்த பையன் அப்படியே ஓடி வந்துடுறான். ரெண்டு பசங்களும் அந்த கார் ஷெட்ல ஓடிட்டு இருக்குங்க. இவ விடாம துரத்திட்டே வரா. பசங்க எங்க போனாலும் வரா. இங்க ஹீரோ வந்துடுறாரு. எல்லா பக்கமும் லாக்ல இருக்கு. கார் ஷெட் பக்கமா வராரு. இங்க ஹீரோ கார் ஷெட்க்கு வந்துடுறாரு. பசங்க கத்திக்கிட்டே வருதுங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்க காப்பாத்துங்கன்ட்டு. இன்ன சத்தம் ஹீரோ கேட்டு ஹீரோவும் ஓடி வராரு. ஆனா அந்த கார் ஷெட் ரொம்ப பெருசுன்றதுனால யார் எங்க இருக்கானே தெரியல. இவ்வளவு பின்னாடியே ஓடி வர ஆனா பசங்க லிப்ட்ல ஏறி போயிடுதுங்க. இங்க லிப்டுக்குள்ள போற டோருக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு வேணும். அவகிட்ட அந்த ஆக்சஸ் கார்டு இருக்கு, ஆனா ஹீரோ கிட்ட இல்ல. ஹீரோ ஓடி வந்து கது க்ளோஸ் ஆகுற நேரத்துக்கு உள்ள வந்துடுறாரு. இவ ஸ்டெப்ஸ் வழியா மேல போறா. இங்க பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே கதவு தட்டுற சத்தம் பயங்கரமா கேக்குது. பசங்க பயங்கரமா பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல பார்த்தா அவங்க அம்மா மயக்கத்துல படுத்திருக்காங்க. இத பார்த்தோன்னே அந்த பசங்க இன்னும் பயந்து கத்த ஆரம்பிக்குதுங்க. கடைசியா கதவும் திறந்தது. யாரான்னு பார்த்தா ஹீரோ. ஹீரோ கதவு திறந்து உள்ள வர கரெக்டா அவ ஸ்டெப்ஸ் வழியா வந்து ஹீரோவா பயங்கரமா அடிக்கிறா. இங்க பயங்கரமான ஃபைட் சீன்ங்க. ஜாக்கி சானுக்கு தங்கச்சா இருக்கும் போல பாஞ்சு பாஞ்சு அடிக்குது. இவ எழுந்து ஓடி போயிடுறா. இங்க பசங்க தேம்பி தேம்பி அழுதுங்க. அவரும் என்ன பண்ணுதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த ராட அவரு எடுத்துட்டு இவ எங்கன்னு தேட போறாரு. இவர் ஒரு ஒரு ரூமா தேடிட்டே வர்றாரு. கடைசியா இவர் ரூம்கே வந்து தேடுறாரு. அங்க எதுவுமே இல்ல. கட்டில் கிழ குடிஞ்சா கட்டில் கிழதா இருக்கா. ஹீரோ எழுந்துக்கவே முடியாத மாதிரி அடிச்சிடுறா. அவர் எத்தனை அந்த ராட் எடுத்து அவர் அடிக்கலான்னு தூக்குறா. அதுக்குள்ள பசங்க கத்திடுதுங்க. பசங்களை துரத்திட்டு வரா. இந்த பொண்ணு வேற கீழே விழுந்துடுறா. ராட் எடுத்து அடிக்கலான்னு கைய தூக்குறா. அதுக்குள்ள ஹீரோயின் தலையிலே ஒரு கிளாஸ் போட்டு வச்சிடறாங்க. ஹீரோயின் பசங்களாம் எங்க இருக்காங்கன்னு தேட போறாங்க. பின்னாடி இருந்து அவங்க மண்டையில ஒரு அடி அடிக்கிறா. இங்க ஹீரோக்கு நினைவு வருது. பொறுமையா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க உடஞ்சு போன பொருள் எல்லாம் பார்த்துட்டு, என் வீட்டை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்னால திருப்பி யூஸ் பண்ணவே முடியாது, என் வீட்டை இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கத்துறா. இங்க என்ன லாஜிக் இருக்கு? முதல்ல இந்த அம்மாவோட வீடே கிடையாது, அது அவங்களை கொண்டுட்டு அந்த வீடை எடுத்துக்கலாம் தான் பிளான் பண்ணி வந்திருக்கா. இப்ப அந்த வீட்டுல பொருள் எல்லாம் உடஞ்சிச்சான் கத்துறா. இங்க நடந்த சண்டையில ஆயில்லாம் கொட்டிடுது. அங்க லைட்டரோ இருக்கு. அதை ஹீரோ எடுத்துட்டு பொறுமையா வராரு. இங்க இவ கத்திக்கிட்டே இருக்கா. அவ இருக்க ரூம்ல தான் பசங்கள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கபோர்ட்ல இருந்து ஒரு சின்ன சத்தம் வந்தோடனே கபோர்டை நோக்கி போறா. பசங்க உள்ள பயந்துட்டு உயிரை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. டோரை திறக்கலான்னு கிட்ட போறா. அதுக்குள்ள ஹீரோ அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. கொம்பு எடுத்துட்டு அவர் அடிக்க ஓடி வரா. கொம்பு கீழே போடு அப்படின்னு சொல்றாரு.
இது ஏன் வீடு நான் சொல்லுது உனக்கு கேக்குதா கேக்கலையா அப்படின்னு கத்துறா எனக்கு கேக்குது இது உன் வீடு தான் நாங்க இங்க இருந்து போயிடுறோம் என்னைய ஃபேமிலியை விட்டுரு நீ இங்க சந்தோஷமா இரு எங்க எல்லாரையும் விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறாரு போய் சொல்லாத அப்படின்னு அடிக்க வரா இப்ப நீ என் கிட்ட வந்தனா இந்த லைட் ஆன் பண்ணி இந்த இடத்தெல்லாம் கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அழ ஆரம்பிச்சிடறா கொளுத்திடாது இது என் வீடு கொளுத்திடாத அப்படின்னு கத்துறா சரி என் ஃபேமிலி இங்க இருந்து போவிடு அவ அமைதியா கண்ணுல தண்ணியோட நிக்கிறா இது உன் வீடு தான் என் பசங்களையும் என் ஒய்ஃபையும் மட்டும் இங்க இருந்து அனுப்பிடு நாங்க இங்க இருந்து அமைதியா போயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு அதை கேட்டுட்டே நின்னுட்டு இருக்கா இவரு அவகிட்ட நைஸா பேசி கையில இருந்து ராட புடுங்குறாரு கரெக்டா காலிங் பில் அடிக்குது போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் போலீஸ் கிரைம் சீனுக்கு லேட்டா தான் வரும் போல இருக்கு வந்த கோவத்துக்கு ராட தூக்கி போட்டு அவர் கழுத்தை நெரிக்கிறா அவரால் வலி தாங்கவே முடியல இது ஏன் வீடு இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது இது ஒன்றும் உன் வீடு இல்லை இது எங்க வீடு அப்படின்னு சொல்றாங்க யாரான்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தேம்பி தேம்பி அழுகுறா இவன் இங்க சைக்கோ மாதிரி இது ஏன் வீடு என் வீட்டை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா அதுக்குள்ள ஹீரோ லைட்டரை ஆன் பண்ணி விட்டுறாரு அந்த கிச்சனே எரிய ஆரம்பிக்குது நெருப்பு எரியத பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஹீரோவை தள்ளி விட்டுட்டு நெருப்பு கிட்ட போறா இவ வர பெரிய கோட் போட்டிருக்கா அந்த கோட்டு பத்த ஆரம்பிக்குது அதை கூட பார்க்காம அந்த நெருப்பு அணைக்க அவ கையை வச்சுட்டு எல்லாத்தையும் தட்டிட்டு இருக்கா பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நெருப்பு அவன் மேல பட்டு மொத்தமா எரிஞ்சு அங்கேயே சாவரா ஃபயர் அலாரம் அடிக்குது தண்ணியும் வீட்டுக்குள்ள வருது இங்க போலீஸும் வந்துடுறாங்க இங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க இங்க ஹீரோயின் இன்னும் மயக்கத்துலதான் இருக்காங்க எப்படியோ அவகிட்ட இருந்து பசங்களையும் தன்னோட ஒய்ஃபையும் காப்பாத்திடுறாரு ஹீரோ இப்ப அந்த வீட ஜூம் அவுட் பண்றாங்க ஹீரோ தன்னோட அண்ணனோட கலரில் நின்னு ப்ரே பண்றாரு எப்பா சாமி இந்த வீடே வேணாண்டான் சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்புறாரு ஹீரோ இருந்த இடத்துக்கே புதுசா ஒரு ஃபேமிலி வராங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க இப்பதான் வந்திருக்காங்க போல எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்படியே கேமராவை ஒரு கப்போட ஜூம் பண்றாங்க என்னடான்னு பார்த்தா அந்த லேடியோட பொண்ணு அங்கதான் இருக்கா குட்டிவேலி எங்கடா ஆளே காணும்னு பார்த்தேன் இங்கதான் இருக்கா இப்ப அந்த குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஒரு வித்தியாசமான வதந்தி என் வீட்டுக்கிட்ட பரவிட்டு இருந்துச்சு அது என்ன தெரியுமா வீடு இல்லாதவங்க மத்தவங்க வீட்டுல போய் ஒளிஞ்சுப்பாங்க அந்த ஓனருக்கே தெரியாம அந்த வீட்டுல சீக்கிரட்டா வாழ்வாங்க எல்லாம் செட்டில் ஆன பிறகு அந்த ஓனரோட பிளேஸுக்கு அவங்க வந்துருவாங்க இப்படி சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க சரி இந்த படம் எப்படி இருந்துச்சு இந்த படத்துல கொடுத்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்ல இந்த லேடி தான் இதெல்லாம் பண்ணா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிஸ்டேக்ல படத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க இனிமே வீக்லி ஒன்ஸ் ஒரு படம் போறேன் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்பதான் என்னாலையும் நிறைய வீடியோஸ் போட முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க டடா பை பை சீ யூ உங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்